உங்க கட்சியில ஆளே இல்ல. அண்ணா திமுக இருக்கிற கட்சியில் புடிச்சுதான் அமைச்சரை ஆக்கியிருக்கிறீங்க. எட்டு பேர் அண்ணா திமுக வேறதான் அமைச்சர் ஆக்குறாங்க. எட்டு பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல விலாசம் கொடுத்தவர்கள் தான் திமுகவில் அமைச்சரா இருக்கிறாங்க. அது மறைஞ்சு பேசிட்டு இருக்காரு. பொன்மலை சம்பவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு திமுக அமைச்சரவையிலே இடம் பெற்றிருக்கின்றார்கள். அது மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இருக்கிறார் அமைச்சரா, மின்துறை அமைச்சர். அவர் அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். ஒரு கட்சிக்கு ரெண்டு கட்சிகள், அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். ஒரே ஐந்தாண்டுல ரத்தளையிலையும் நின்று ஜெயிக்கிறாரு, திமுகவிலையும் நின்று ஜெயிக்கிறார். இந்த அதிசயம் யாருக்குமே நடந்ததில்லை. திரு செந்தில் பாலாஜி ஒருவர் தான் இந்த அதிசயத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரே ஐந்தாண்டு காலத்துல இரண்டு கட்சியில நின்று வெற்றி பெற்று மக்களை ஏமாற்றக்கூடியவர் தான் முதன்மை அமைச்சரா திரு ஸ்டாலின் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்.